ஸோ கைஸ் நம்ம ட்ரைவல் சீஃப் கரண்ட் யூனிவர்சல் சாம்பியன் ரோமன் ரீன்ஸ் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க ஸ்மாக்டவுனை. இன்ஃபேக்ட் பிளட் லைனே வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க ஸ்மாக்டவுனே நம்ம சொல்லலாம், டபிள்யூலியே வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இவங்களுக்கான ஃபியூச்சர் பிளான் வந்து என்ன, இந்த பிளட் லைனோட ஃபியூச்சர் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்லி இது ரிலேட்டட் ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு, நம்ம இந்த வீடியோக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற ஸ்மாக்டவுனில் ரோமன் ரீன்ஸ்க்கான செக்மெண்ட் அண்ட் ரெண்டு மேட்சஸும் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அதுவும் நம்ம என்னென்னு பார்ப்போம். அண்ட் ரீசென்ட்லி நம்மளோட கீத் லீ வந்து ஒரு சர்ப்ரைஸ் லுக்கை வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. ரைபேக் வந்து டபிள்யூடபிள்யூ ரிட்டர்ன் ரிலேட்டட் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு, ஆனால் ஒரு கண்டிஷனும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். அண்ட் நம்ம பிராக் லெஸ்னர் ரிலேட்டட் ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. ஸோ எல்லாமே நம்ம இந்த வீடியோக்குள்ளே பேசுவோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பது. அண்ட் நான் ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஸ்டடியால் வந்து பிஸியாக இருக்கேன். ஸோ அதனால் வந்து வீடியோ வந்து போட முடியல. பை த வே டைம் கச்ச உடனே நான் வந்து வீடியோ போட்டுருவேன். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட பீஸ்ட் இன் கார்னெட் பிராக் லெஸ்னர்லேருந்து. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்ஃபேக்ட் உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஸோ வரப்போகிற 10 டிசம்பரில் நம்ம பீஸ்ட் 10 கார்னெட் பிராக் லெஸ்னர் வந்து ஸ்மாக்டவுனுக்கு வரப்போகிறாரு. அண்ட் இது வந்து கன்ஃபார்ம். ஸோ அவங்க வந்து இந்த ஸ்மாக்டவுனுக்கு வரப்போகிறாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் எல்லாருக்குமே தெரியும், ஸோ அவரோட அந்த சஸ்பென்ஸோ பார்த்தீங்கன்னா ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட சஸ்பென்ஸ்லேருந்து அவர் கிளியராகவே இருக்காரு. ஸோ இப்போ வந்து அவர் சஸ்பென்ஸ்ல கிடையாது. ஸோ இப்போ வந்து ஸ்மாக்டவுனில் அவர் வந்து ஒரு ஃபேனாக தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வரப்போகிறாரு, ஆடியன்ஸில் வந்து உட்கார போகிறாரு. பை த வே இது ரிலேட்டட் என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம லெஸ்னர் அந்த அரினால் வராங்க இல்லையா ஸ்மாக்டவுனுக்கு. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனோட டிக்கெட் செல்லிங் வந்து வேறு லெவலில் போயிருக்கு. ஸ்மாக்டவுனோட இது டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா சோல் அவுட் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 400 டிக்கெட் தான் இருக்கும், 700 டிக்கெட்லாம் பார்த்திங்கன்னா போயிருக்கு. ஸோ இப்போ வெறும் 3000-4000 தான் டிக்கெட்ஸே இருக்குது, இன்னும் டைம் இருக்குல்ல ஸ்மாக்டவுன் வர்றதுக்கு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த டிக்கெட் சோல்ட் அவுட் ஆயிடுன்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இது எதுனாலும் கேட்டிங்கன்னா, ஒருத்தர்னால தான், வேறு யாரும் இல்லை, நம்மளோட பீஸ்ட் 10 கார்னர் பிராக் லெஸ்னர்னால தான். ஸோ அவர் வந்து வராங்க, அதுக்கோசமே பார்த்திங்கன்னா இங்கே ஸ்மாக்டவுனோட டிக்கெட் செல்லிங் வந்து வேறு லெவலில் போயிருக்கு. அண்ட் கிட்டத்தட்ட அவர் தனியாளாகவே அந்த ஸ்மாக்டவுன் வந்து ஃபுல்லாக சோல் அவுட் பண்ணியிருக்காரு. அண்ட் இதில் வந்து நம்ம ஷாக்கிங்கில் ஆகத்தவையில் பிராக் லெஸ்னர் வந்து அந்த மாதிரி ஆள் தான். இது பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்ட் அப்டேட் சொல்லுவோம், பிராக்லேருந்து வராங்க இல்லையா 10 டிசம்பர் ஸ்மாக்டவுனில். ஸோ அது அதனால வந்து டிக்கெட்டே வந்து ஃபுல்லாக சோல்டாக இருக்குது. அண்ட் நம்மளோட இப்போ நெக்ஸ்ட் அப்டேட் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட வரப்போகிற ஸ்மாக்டவுனை பற்றி. ஸோ வரப்போகிற ஸ்மாக்டவுன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தான் இருப்போது. ஏன்னா இந்த ஸ்மாக்டவுனில் நம்மளுக்கு தெரியும் ரோமன் ரீன்ஸோட நெக்ஸ்ட் அப்போனன்ட் வந்து யாருன்னு, அண்ட் செக்மெண்ட்டும் வந்து நடக்க போகுது. ஸோ யார் வந்து ரோமன் ரீன்ஸை வந்து சேலஞ்ச் பண்ண போகிறா, யார் வந்து இந்த செக்மெண்ட்டில் வந்து நம்ம ரோமன் ரீன்ஸை சேலஞ்ச் பண்ணுவோம், ஸோ எல்லாமே நம்ம அந்த இதில் பார்க்க போகிறோம். ஆல்சோ டேக் டீமும் வந்து டபிள்யூ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டேக் டீம் மேட்ச் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம லைவ் ஈவெண்ட்டெல்லாம் பார்த்துருப்போம். அதுதான் நம்மளோட ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மெக்காட்டர் அண்ட் நம்மளோட கரிஸ்மேட்டிக் இனக்மா ஜெஃப் ஹார்டி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா டீம் அப் பண்ண போகிறாங்க. அண்ட் அகைன்ஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா பேரன் கார்பின் அண்ட் மேட் மாஃப்ஸ் பார்த்தீங்கன்னா கூட இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து மேட்ச் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்துக்கே வந்து செம்மையாக இருக்க போகுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் டபிள்யூ இன்னொரு மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் இந்த மேட்ச் வந்து சிசாரோ வர்சஸ் ரீச் ஹாலண்ட்கான மேட்சும் வந்து நடக்க போகுது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா அவரோட ஃபஸ்ட்டு மேட்ச் தான் ஸ்மாக்டவுனில், இன்ஃபேக்ட் மெயின் ரோஸ்டர்லேயே அவரோட ஃபஸ்ட்டு மேட்ச்னே நம்ம சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோம் ஸ்மாக்டவுனில் அவர் வந்து சேமஸ் கூட தான் வந்து ஒரு பேராக இருக்கார். ஸோ பார்ப்போம் இவங்களுக்காக டபிள்யூ வந்து என்ன பண்ணுறாங்க. பை த இவரோட இது பார்த்தீங்கன்னா இது வந்து அவரோட ஃபஸ்ட் மேட்ச் வந்து அவர் மெயின் ரோஸ்டரில் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட நெக்ஸ்ட் அப்டேட் பார்ப்போம். அண்ட் இப்போ நம்ம பேசுவோம் நம்மளோட டபிள்யூ வந்து ரீசெண்ட்லி ஒரு ட்ரேட் மார்க் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரேட் மார்க் எதுக்கு பார்த்தீங்கன்னா அதோட நேம் பார்த்தீங்கன்னா ECW. ஸோ ஏன் இந்த ECW பேர் வந்து நீங்கள் நிறைய வாட்டி கேட்டிருப்பீங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோ ரெஸ்லிங் ECW வந்து இருந்தது. அண்ட் இது வந்து யார் நடத்தினாங்கன்னு தெரியும், இது வந்து நம்ம பவுல் ஹேமன் வந்து இது பண்ணியிருந்தார், ஓன் பண்ணியிருந்தார், அவரோட இது பார்த்தீங்கன்னா ரன் பண்ணியிருந்தார். தென் வந்து ரொம்ப நாள் பின்னாடியே பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து இதை வந்து வாங்கிட்டாங்க. அண்ட் அவங்க வந்து கொஞ்சம் நாள் வந்து ரன் பண்ணவும் செஞ்சாங்க. அண்ட் அதை வந்து நெத்துறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லியாக தான் டபிள்யூ வந்து ECW பேரை வந்து ட்ரேட் மார்க் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஏதோ ஒரு வந்து நடக்க போகுது. ஸோ டபிள்யூ வந்து ECW வந்து திரும்பி கொண்டு வர போகிறாங்களா, புது ஷோ வந்து கொண்டு வர போகிறாங்களா, இல்லை வந்து ECW யாருந்தாச்சும் ஒரு இது பண்ணுவாங்களா, ஒரு பெரிய இதுதான் வந்து நடக்க போகுது. ஏன்னா டபிள்யூ வந்து ECW ஒரு பேரை வந்து இங்கே இது பண்ணியிருக்காங்க, ட்ரேட் மார்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு பேர் வந்து ட்ரேட் மார்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட பேர் பார்த்தீங்கன்னா சோஃபியா குரோம் வெல்னு பேர் வந்து வந்திருக்கு. இதே வந்து டபிள்யூ வந்து ட்ரேட் மார்க் பண்ணியிருக்காங்க. பை த வே இந்த சோஃபியா குரோம் வெல்ன்றது ஒரு ஃபீமேல் பேர் மாதிரி இல்லை, எனக்கு அப்படி தான் தோணுது, ஃபீமேல் பேர் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. பை த வே இதுதான் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து ரீசெண்டாக இந்த ரெண்டு பேரை பார்த்தீங்கன்னா ட்ரேட் மார்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஒரு பெரிய ஹைலைட் வந்து ECW பேர் தான் டபிள்யூ வந்து ட்ரேட் மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னவாக இருக்கு போய் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ உண்மையிலே டபிள்யூ வந்து திரும்பி ECW ஷோ வந்து கொண்டு வருப்பாங்களான்ட்டு நான் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட் அப்டேட் பார்ப்போம். இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட லிமிட்லெஸ் கீத்லே பற்றி. ஸோ யார் சார் நியூ கீத்லே வந்து டபிள்யூ
வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, எந்த ஒரு புஷ்ஷோ கொடுக்காம. பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் வந்து ஒரு போஸ்ட் வந்து போடுறாங்க, அவர் வந்து ஷாக் பண்ணுறாங்க ஃபேன்ஸை. ஸோ ரீசெண்ட்லி அவங்க வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க ஒரு நியூ லுக்கை. பை தவிர நம்ம டபிள்யூவில் பார்த்துருக்கோம், சேவ் பண்ணி வருவார், திடீர்னு தாடி போட்டு வருவார். ஸோ இப்போ அவர் லுக்கு ஒரு நியூ லுக்கை வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. இந்த லுக்கு வந்து நீங்களும் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருவீங்க. ஸோ பாருங்கள், இது ஒன்று டைகையில் அவர் வந்து அடிக்கலை, இது வந்து அவருடைய ஒரிஜினல் இது தான். ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து ஒன்று நினச்சிடாதீங்க, ஸோ இவர் வந்து கிளம்பிட்டாரா வயசு ஆயிடுச்சா, ஸோ அதனால் மேபி வந்து டபிள்யூ வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவரே வந்து சொல்லியிருக்காரு, ஸோ அப்படிலாம் எதுவுமே இல்லை, இது வந்து ஒரிஜினல் தான், அவரோட ரியல் பிக் தான். இது ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ரியல் ரீசனும் வந்து சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து 16 இயர்லேயே இருக்கும், அதாவது 16 வயசு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்தமாதிரி வெள்ளை வெள்ளை முடி வந்து வர ஆரம்பிச்சுது, அது தாடியிலையோ முடியல. இன்ஃபேக்ட் நம்மளே அக்கு பக்கம் நம்மளும் பார்த்துருப்போம். ஸோ அதுதான் வந்து இங்கே அவரும் சொல்கிறாரு. ஸோ சின்ன வயசுலேருந்தே அவருக்கு வந்து இந்த வெள்ளை வெள்ளை முடியெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சுது. அண்ட் அவங்க வந்து இந்த கான்ட்ராஸ்ட் பண்ணுறதுக்கோசம் வந்து டை அடிப்பார். ஸோ அதை வந்து இது அவ்வளோ நாள் வந்து மறைச்சி வச்சுருந்தாரு. பட் இப்போ வந்து அவர் வந்து இதை ரிவீல் பண்ணியிருக்காரு, அண்ட் அவரோட ரியல் லுக்கை வந்து அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஆடியன்ஸ் கிட்ட, ஃபேன்ஸ் கிட்ட. பை த வே, நீங்கள் வந்து இந்த லுக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ வந்து நம்மளோட நெக்ஸ்ட் அப்டேட் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட லாஸ்ட் செகண்ட் ஃபைனல் அப்டேட். ஸோ இது யார் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைபேக் பற்றி. ஸோ இவர் வந்து ரீசெண்ட்லி ஒரு ஷோ இருக்குது, அவரோட ஷோ தான் நினைக்கிறேன், அந்த ஷோவில் வந்து கேட்குறாங்க, ஸோ நீங்கள் வந்து டபிள்யூ வந்து எப்போ போவீங்க, ஸோ திரும்பி டபிள்யூலிக்கு போகிறதுக்கு என்னச்சு ஐடியா இருக்குன்னு கேட்குறாங்க. அண்ட் இங்கே வந்து ரைபேக் சொல்கிறாங்க, ஸோ நான் வந்து டபிள்யூலிக்கு வந்து போவேன், ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன், அது என்னென்னா அங்கே இருக்கிற பாஸ் அதாவது வின்ஸ் மெக்மேனை வந்து தூக்கணும். வின்ஸ் மெக்மேன் அந்த சேர்லேருந்து எப்போ போகிறானோ அப்போ தான் வந்து நான் டபிள்யூலியே போவேன். அதாவது அவன் டபிள்யூலேருந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களே வின்ஸ் மெக்மேன், அவன் டபிள்யூலேருந்து போயிட்டானா அங்கே இருக்கிற ராஸ்டருக்கும் வந்து ரொம்ப நல்லது, சூப்பர் ஸ்டாருக்கும் வந்து ரொம்ப நல்லது, நான் சொல்கிறது அவங்களுக்கும் வந்து புரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. பேது அவர் சொல்ல வர்றாரு, ஸோ அங்கே வின்ஸ் மெக்மேன் அந்த கம்பெனிலேருந்து விட்டு போயிட்டான், டபிள்யூலியே விட்டு போயிட்டான் நான் வந்து டபிள்யூலிக்கு வருவாங்கன்னு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அவர் என்ன கதைன்னு தெரில, திடீர்னு வந்து நான் டபிள்யூலிக்கு வரேன்னு சொல்கிறாரு, திடீர்னு நான் டபிள்யூலியே எனக்கு பிடிக்காதுன்னே சொல்லுவார், நான் டபிள்யூலியே பார்க்க மாட்டேன்னு சொல்லுவார், திடீர்னு வந்து ஹிண்ட்லாம் கொடுப்பாரு நான் வரேன்ட்டு. ஸோ இப்படி தான் அவர் பண்ணின்னு இருப்பார், அதெல்லாம் அவ்வளோ கண்டுக்கூடாதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட் பார்க்க, இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட கரண்ட் யூனிவர்சல் சாம்பியன் ட்ரைவர் சீஃப் ஹெட் ஆஃப் த டேபிள் ரோமன் ட்ரிங்ஸை பற்றி. ஸோ நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஸோ நம்ம ரோமன் ட்ரிங்ஸ் அதாவது பிளட் லைனே வந்து வேறு லெவலில் டாமினேட் பண்ணியிருக்காங்க ஸ்மாக் டவுனை. இன்ஃபேக்ட் டபுள்யூலியே வந்து அவங்க வந்து ரன் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம், இல்லை எந்த விதமான டவுட்டே இல்லை. ஸோ அவங்களுக்கான பிளான் வந்து என்ன, ஸோ வரப்போகிற ஸ்மாக் டவுனில் என்ன பண்ண போகிறாங்க, ஸோ இது ரிலேட்டட் பார்த்திங்கன்னா பவுல் எமின் வந்து சொல்கிறாரு. ஸோ இவர் நம்ம பவுல் எமின் வந்து ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூவில் இருக்கார், அண்ட் இங்கே வந்து சில விஷயம்லாம் அவர் வந்து ரிவீல் பண்ணுறாரு. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட ட்ரைவல் சீஃப் ரோமன் ரீன்ஸ் வந்து எல்லாரையும் வந்து பீட் பண்ணிட்டாரு, ஸ்மாஷ் பண்ணிட்டாரு, பெரிய பெரிய லேஜெண்டாக இருக்கட்டும், ஜான்சினா, எஜ்ஜு, இந்த மாதிரி ஃபீண்டு எல்லாரையும் வந்து அவர் பீட் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் என்னோட கிளைண்ட் பீஸ்டின் கார்னர் பிளாக் லெஜனரையும் வந்து அவர் தூக்கி தூள் பண்ணிட்டாரு, அவர் வந்து தோக்காச்சிட்டாரு. ஸோ இப்போ என்ன அவருக்கான பிளான் என்னன்னு வந்து சொல்கிறாரு. ஸோ ரோமன் ரீன்ஸ் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க பர்சனலாக. ஸோ ரோமன் ரீன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வந்து எப்போவுமே அவரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதா வந்து அவர் வந்து பார்ப்பார். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து அவர் தன்னை இம்ப்ரூவ் பண்ணதாக பார்ப்பார். லைக் வந்து நான் லாஸ்ட் வர ஸ்மாக் டவுனில் எப்படி இருந்தனோ அதோட நான் இன்னும் ஒரு ஸ்டெப் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் வரப்போகிற ஸ்மாக் டவுனில். அதாவது ஒவ்வொரு ஸ்மாக் டவுன்லேயும் வந்து நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு வந்து அவர் வந்து இங்கே பாலமன் வந்து சொல்கிறாரு ரோமன் ரீன்ஸை பற்றி. அண்ட் ஆல்சோ வந்து இங்கே நம்ம பிளட் லைனோட ஊசோ ஜே ஊசோ ஜெமி ஊசோ மேலே வந்து ப்ரௌடாக இருக்குது. மேபி அவங்க சர்வைவ் சீரீஸில் ஆர்கே ப்ரோ கிட்ட வந்து தோத்துருங்க, பட் ஸ்டில் அவங்க ஸ்மாக் டவுனில் வந்து வேறு லெவல் தான், அவரை போல் வந்து யாருமே இல்லை. அண்ட் ஊசோஸோ வந்து ரோமன் ரீன்ஸ் கூட சேர்ந்து நல்லா வேலை செய்கிறாங்க, அண்ட் டாமினேட்டாக இருக்காங்க ஸ்மாக் டவுனில். ஸோ இவங்க எல்லாரோட பார்த்திங்கன்னா நான் இந்த பிளட் லைனோட நான் வந்து ஒரு கார்டியன் மாரி, கார்டியன்னா லைக் வந்து நான் வந்து பாடி கார்டு மாரி வந்து இங்கே சொல்ல வர்றாரு போலேமே. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. ஸோ ஒவ்வொரு நாளும் ரோமன் ரீன்ஸ் வந்து அதாவது பிளட் லைன் வந்து தன்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுலேயே வந்து இது பார்ப்பாங்க. அவளோட மெயின் கோலே பார்த்திங்கன்னா இப்போ அதுதான் ஃப்யூச்சர் பிளான்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான், ஸோ அவர் வந்து ஃப்யூச்சர் பிளானர் தான், ஒவ்வொரு நாளையும் வந்து தன்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு இவங்க சொல்ல வராங்க. அண்ட் பை த வே இதில் வந்து எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ நம்ம ட்ரைவல் சீஃப் ரோமன் ரீன்ஸ் அதாவது பிளட் லைன் தான் வந்து ஸ்மாக் டவுனை வந்து ரன் பண்ணுறாங்க, இது நான் நிறைய வாட்டி சொல்லிட்டுக்கிறேன். ஸோ இந்த ஸ்மாக்னோட மெயின் அட்ராக்ஷனே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைவல் சீஃப் ரோமன் ரீன்ஸ் அண்ட் பிளட் லைன் தான். ஸோ அவங்க இதனால தான் பார்த்தீங்கன்னா மில்லியன் மில்லியன் வந்து வியூவர்ஷிப்பே வருது. இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி டவுட் லேட்டஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.